ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருத்திகா. வெல்கம் டு கதி ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்ஷயாவுக்கு பர்த்டே. அதுக்கு நம்ம நைட்டு 12 மணிக்கு இவளுக்கு சர்ப்ரைஸ் தரப்போகிறோம். அதுக்கு நம்ம கேக் வாங்கணும். அதுக்கு நம்ம கடைக்கு போக போகிறோம். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இன்னும் 12 ஆகிறக்கா 5 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கீழே போய் கேக் எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பைனாப்பிள் கேக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு சாப்பிட்ற ஆளும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்ன, 12 மணி ஆகலையே, என்ன பண்ணுறது? சரி, நம்ம 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்த அந்த கேக்கு முடிச்சுட்டு தான் தூங்குறோம். குட், சூப்பராக இருக்கு கேக்கு. இந்த கேக்கு நான் யாருக்கு தெரியாமல் நான் மட்டுமே தனியால் சாப்பிட்ருவேன். நானே முடிச்சு கட்டிடுவேன் இந்த கேக்கை. போன வருஷமும் இதவே தானடி பண்ணீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அக்ஷயா. ஃபர்ஸ்ட் கேக் எனக்கு தான். ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த கேக்ல என்னமோ குறையுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குட்டி பாப்பா தம்பியை பாட்டதான் போகிறோம்.
அது இப்ப எங்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு சின்ன குறும்பு வாழைதான் பார்க்க போறோம். அங்க ரொம்ப ஜாலியா இருப்போது. அச்சியா பர்த்டேனால நம்ம வந்து அங்க கேக் தர போறோம். கேக் தந்துட்டு அந்த குட்டி வாண்டு கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு தான் நம்ம போறோம். அவங்க நம்ம போறோம். இப்ப நம்ம வந்து போறோம். வாங்க பாக்கலாம் எங்க போறோம்னு. அதெல்லாம் நிறைய அதையும் சொல்லுவாங்க. பிரியாணி எல்லாம் செய்யறோம். அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா நாங்க வந்து காட்டுறோம். சொன்ன வீடு இங்கதான் அந்த குறும்பு தம்பி இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு. அச்சியா பர்த்டேவே வாழ்நாள். அச்சியா இந்த பர்த்டே மட்டும் மறக்கவே மாட்டேன்.
பார்க்கவே சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு. அச்சியா பர்த்டேவே வரனால அச்சியா இந்த பர்த்டே மட்டும் மறக்கவே மாட்டேன். சூப்பரா இருக்கு. ஆமா சித்தி, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அதை விட பெப்பர் சிக்கன் சூப்பரா இருக்கு. வேற லெவல். எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதிர் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிங் கிளிங்.